இது துரோணாச்சாரியார் காலம் அல்ல என கொக்கரிக்கும் சகுனிகள் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதல் ஸ்டாலின் நீட் புதிய கல்விக் கொள்கை போன்ற தடுப்புச் சுவரை சில துரோணாச்சாரியார்கள் ஏற்படுத்துகின்றனர் என்று மறைமுகமாக பேசியிருந்தார் இங்கே சில கேள்விகளை முதல்வர் முன்னாள் வைக்க வேண்டியுள்ளது ஏக்கலைவன் காலம் என்று சொல்லும் திமுக உண்மையில் ஏக்கலைவன்களுக்கு துணை நிற்கிறதா இல்லை பசுத்தோல் போர்த்தியா நறியாக இருக்கா என்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க கட்சி நிதிக்காக மருத்துவ படிப்பின் மெரிட் லிஸ்டை முன்கூட்டியே தனியார் கல்லூரிக்கு விற்றவர்கள் யார் தனியார் கல்லூரிகளை நன்கொடை என்ற பெயரு கொள்ளை அடிக்க வைத்தது யார் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போமா பேரிஜம் பாக்கத்தில் ஐந்து ஆண்டுகளாக இ சேவை மையத்தில் ஒரு ஆதி திராவிடர் அரசு ஆரம்ப பள்ளி இயங்கி வருது ஒரு கட்டிட வசதி கூட செய்து தராமல் ஏக்கலைவன் பற்றிய வீர வசனம் மட்டும் ஏன் நீட் தேர்வு வந்த பிறகுதான் ஏழை எளிய மாணவர்கள் அதிக அளவில் மருத்துவ படிப்பில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஒருவேளை தன் மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு கிடைத்து வந்த நிதி குறைந்து போன விரக்தியில் ஸ்டாலின் பேசுகிறாரோ ஆம் இதுவும் ஒரு வகையில் ஏக்கலைவன் காலம்தான் ஸ்டாலின் போல கருணாநிதி நிழலிலும் உதயநிதி போல ஸ்டாலின் நிழலிலும் நிற்காத எம்ஜிஆர் ஜெயலலிதா வாஜ்பாய் மோடி போன்ற ஏக்கலைவர்களின் காலம் நெடுஞ்செழியன் அன்பழகன் வை கோபால்சாமி போன்ற திறமையானவர்களை பின்னுக்கு தள்ளி மகன் பேரன்களை முன்னிறுத்தும் கருணாநிதி போன்ற சகுனிகளின் காலம் அல்ல அனைவருக்கும் சமவாய்ப்பு அறிவாளிக்கு முழு பூரிப்பு என நீட் கொண்டு வந்த மோடி ஆட்சியின் பொற்காலம் இது நிச்சயமாக திராவிட மாடலுக்கு போதாத காலம் இருண்ட காலம் என்பதில் ஐயமில்லை